Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பற்றி பார்க்க போறோம். அது என்னன்னா ட்ரீம்ஸ், கனவுகள். கனவுகள் ஏன் வருது, அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க. கனவுகள் நமக்குள்ள இருக்க மெமரிஸால உருவாக்கப்படுது. இதுல நிறைய பர்சன்ஸ் மற்றும் ஒரு பெரிய ட்ரீம் வேர்ல்டுக்கு நம்மள கூட்டி செல்லும். நல்லா தூங்கி இருக்கும்பொழுது உங்கள் கண்கள் லெஃப்ட் டு ரைட் மூமெண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்கள் கனவு காண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ரேபிட் ஐ மூமெண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வரும் கனவுக்கு அர்த்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அர்த்தம் இருக்குன்னு தான் உலக ஆராய்ச்சி நிறுவனம் சொல்கிறாங்க. யாரோ துரத்துவது போல் கனவு கண்டிங்கன்னா நீங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடி ஒளிஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக 95% ஆஃப் த பீப்புள் இந்த கனவு வந்திருக்கும். நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் தேடி அங்கே போகிற மாதிரி ஒரு கனவு வரும். இதில் அர்த்தம் என்னென்னா வாழ்வின் பிரச்சனைகளை தீர்வு என்பது தெரியாமல் நம்ம கவலைப்பட்டுட்ருக்கோன்னு அர்த்தம். உயரத்துலேருந்து குதிப்பது போல் கனவு கண்டிங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓடுவது போல் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையை தீராமல் சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பறப்பது போல் கனவு கண்டிங்கன்னா நீங்கள் சுய நம்பிக்கை உள்ளவராக இருப்பீங்க, அதை மற்றும் எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த ஒரு கனவுக்கும் ஆரம்பம் என்பதே கிடையாது, அது தூங்கி எழும்போது அது மறந்துடும். மேலும் இதுபோல் சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.